அண்ணா வாழை தூக்கிட்டு என்னண்ணா பண்றீங்க? ஷாம்பு ஸ்மெல் நல்லா இருக்கு. என்ன பிராண்டு? காத்தடிக்குது காத்தடிக்குது, காசி பேண்ட் காத்தடிக்குது. வணக்கம் நண்பர்களே, இவர் பேர் தான் ரியோ. இவர் வந்து ஒரு லேப்ரடார். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இவருக்கு டி ஷெட்டிங்னு கூட்டிகிட்டு வந்தாங்க, பட் ஆல்ரெடி வந்து ஷெட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ பட் என்ன ஒரு பிரச்சனை என்னென்னா, கொஞ்சம் ஹெவி நாட்ஸாக இருந்தது, அண்டு செஸ்டிக்கிட்டக்கு வந்து ஒரு சின்ன புண்ணு வேறு இருந்தது. ஸோ அந்த இடத்த மட்டும் ஷேவ் பண்ண சொன்னாங்க, அண்ட் நாட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து விட சொல்லிட்டாங்க. நாட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ட்ரிம் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கோம்பிங் பண்ணிடுவோம். கோம்பிங் பண்ணும்போது அந்த செஸ்டிக்கிட்டக்கு இருக்க புண்ணை பார்த்தேன், ஓகே அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அண்ட் அதனால் வந்து அந்த இடத்த மட்டும் நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துருவோம், மீதி எல்லா இடத்தையும் வந்து ப்ராப்பராக கோம்பிங் பண்ணணும். ஸோ என்ன தான் ஷெட்டிங் முடிஞ்சாலும் கைஸ், கோம்பிங் வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் டாக்ஸுக்கு. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு தொடப்பகுதி ஃபுல்லாகவே ஹெவி நாட்ஸாக இருந்தது. வாழையெல்லாம் தூக்கிட்டு அந்த இடத்த ஃபுல்லாத்தையும் நல்லா ட்ரிம் பண்ண வேண்டியது இருந்தது. அவன் மொதல் பயந்துக்கிட்டே இருந்தான் வாழை தூக்கினதுக்கப்புறம், அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஆகிட்டோம். ஸோ அந்த தொடப்பகுதி ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கலாம், ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து அந்த நாட்ஸ் எல்லாமே இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் குளிப்பாட்டை கூட்டிகிட்டு போயாச்சு. குளிப்பாட்டும் போது நல்லா ஷாம்பு போட்டு குளிப்பாட்டணும். ஆரம்பத்துலேருந்தே வந்து ரொம்ப சாஃப்டாக பிஹேவ் பண்ணார். தண்ணி கிண்ணி பார்த்து எதுவுமே ஆடலை, ஒன்றும் பண்ணலை. அவர் வாட்டுக்கு பெஸாமல் உட்காந்துருந்தார். ஷாம்பு போடும்போது அந்த ஸ்மெல் நல்லா இருந்துச்சு என்னன்னு தெரில, நல்லா திரும்ப திரும்ப அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தார். ஸோ அதனால் வந்து ஷாம்பு அடுத்து போட்டாச்சு. அடுத்தது நான் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக அவர் பாடி முழுக்க நல்லா தேய்ச்சேன். தேய்க்க நல்லா சுகமாக இருந்ததாக எனக்கு தெரில. சார் கொடுத்துக்கிட்டே இருந்தார், குத்தால மசாஜ் மாதிரி இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நல்லா கொடுத்துக்கிட்டு இருந்தார், நல்லா தேய்ச்சி விட்டுறது. இது எதுக்காக நான் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஷாம்பு வந்து பாட்டம் வரைக்கும் உள்ளே போகணுங்க ஐஸ், அதுதான் வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அப்படி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஷாம்பு வாஷ் பண்ண அப்புறம் கண்டிஷ்னர் அப்ளை பண்ணுறோம். கண்டிஷ்னர் போட்ட உடனே ஒரு 1 மினிட் ஊற வைக்கணும் இவரை. ஐ மீன் என்னென்னா, அப்போ தான் வந்து அந்த கண்டிஷ்னரோட எஃபெக்ட் நல்லாயிருக்கும், நல்லா இன்டீரியராக போய் அதுக்கு நல்ல எஃபெக்ட் காட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காதை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா அந்த 1 மினிட் கேப்பில் வந்து காதுக்கு நல்ல இந்த க்ளீனர் மருந்து ஊற்றியாச்சு. ஸோ இதை என்ன செய்யணும், அழுக்கு எல்லாத்தையும் கடகடன்னு வெளியேற்றும். ஸோ அந்நேரங்க வந்து நான் ஸ்பாஞ்சை வச்சு நல்லா நீட்டாக விரலை விட்டு விட்டு தொடச்சாச்சு. ஸோ தொடச்சி பிடிச்ச அப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கே வந்து ஏதோ காது அடப்பு எடுத்த மாதிரி இருந்தது தான், ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவருடைய பாத்திங் செஷன் முடிஞ்சது. ஸோ இப்போ நம்ம அடுத்து அவரை தோட்ட போகிறோம். ஸோ இந்த பார்த்திங்கன்னா நல்லா பெசாமல் இருந்தார் கைஸ். உண்மையிலே சொல்லப்போனால் நான் ட்ரையர் யூஸ் பண்ணும், ப்ளோ ட்ரையர் யூஸ் பண்ணும்போது கூட இவர் வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் காட்டலை. அவர் வாட்டுக்கு பெசாமல் இருந்தார். ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாகவும் இல்லை, லைட்டாக அந்த ஒரு 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 இன்ஸ்டிங்க்ட்டுக்காக கொஞ்சம் நவுண்டாரி ஒளியே, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ரியோ வந்து இப்போ கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. அவர் வந்து ஃபுல்லாக அழகுபடுத்தியாச்சு. ஓகே ரியோ, பை பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.